சாத்தானின் பாதச்சுவடுகள். நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்க ஹெட்போன்ஸை மாட்டிக்கோங்க, கண்களை மூடி இந்த கதையில வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. முழுசா ஒரு த்ரில்லர் படம் பார்த்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மிஸ்டர் ஹோம்ஸ், மிஸ்டர் ஹோம்ஸ் என்று பதற்றமாக கத்தினார் பாதிரியார். ஒரு மோசமான பயங்கரமான சம்பவம் நேத்து நைட்டு நடந்திருக்கு. இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. நீங்க இந்த நேரத்தில் இங்க இருக்கிறது கடவுளோட கிருபைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கிலாந்து முழுக்க தேவைப்படுற ஒரே ஆள் நீங்க தானே. மார்ச் 16 தேதி அன்று காலை சிற்றுண்டியை முடித்து சிறிது நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே நாங்கள் இருவரும் புகைத்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் அந்த பாதிரியார் மற்றொருவருடன் எங்கள் வீட்டுக்குள் பட்டென்று நுழைந்தார். ஷெர்லாக் ஹோம்ஸின் உடல்நிலை மற்றும் மனநிலை மிகவும் மோசமாக இருந்த காரணத்தால் புதிய சூழ்நிலைக்கு எங்களை மாற்றிக்கொள்ள அந்த ஆண்டின் வசந்த கால தொடக்கத்தில் நாங்கள் இருவரும் கார்னிஷ் தீபகற்பத்தின் கோடியில் இருக்கும் ஒரு வளைகுடாவிற்கு அருகில் உள்ள ஒரு குடிலில் தங்கியிருந்தோம். நான் அந்த பாதிரியாரை வேண்டாவிருப்பாக பார்த்தேன். ஆனால் ஹோம்ஸ் தனது புகைக்குழாயை தன் உதடுகளில் இருந்து எடுத்து தனது ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்தார். ஒரு வயதான வேட்டை நாய் அழைக்கும் ஒலி கேட்டு திரும்புவது போல சோஃபாவை நோக்கி சைகை செய்தார். படபடப்புடன் இருந்த பாதிரியாரும் பதற்றத்தோடு இருந்த அவருடன் வந்தவரும் அருகருகே அமர்ந்தனர். பாதிரியாருடன் வந்த மிஸ்டர் மோர்டிமர் ட்ரெஜனிஸ் கொஞ்சம் சுய கட்டுப்பாடோடு இருந்தார், பாதிரியாரை போல் இல்லாமல். ஆனால் அவரது நடுங்கும் கரங்களும் அகல விரிந்த கண்களும் இருவரும் ஒரே மாதிரியான உணர்ச்சிகளோடு இருந்தார்கள் என்று மட்டும் உறுதியாக சொல்லலாம். நான் பேசட்டுமா இல்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்களா என்று பாதிரியாரை நோக்கி கேட்டார் அவர். வெல், நீங்களே அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதால பாதிரியார் அதை பார்த்திருந்தாலும் நீங்க பேசுறதுதான் சரியா இருக்கும் என்றார் ஹோம்ஸ். நான் அவசரமாக ஆடை அணிந்த பாதிரியாரை ஏறிட்டேன். நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்த அவருடன் வந்தவரையும் கவனித்தேன். ஹோம்ஸின் அந்த நுண்ணிய கணிப்பினால் ஆச்சரியம் அடைந்த அவர்கள் முகங்களை கண்டு நான் மெலிதாக சிரித்துக் கொண்டேன். இல்ல, நான் முதல்ல பேசுறதுதான் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று பாதிரியார் ஆரம்பித்தார். அதை கேட்டதுக்கு அப்புறம் மற்ற டீடைல்ஸ கேட்கலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த மர்ம சம்பவம் நடந்த இடத்துக்கும் உடனே போறதா இல்லையான்னு நீங்களே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் மோர்டிமர், அவரோட பிரதர்ஸ் ஓவன் ஜார்ஜ் அண்ட் அவரோட சிஸ்டர் பிரெண்டா இவங்களோட நேத்து சாயந்தரம் பழைய கற்சிலுவைக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரெடானிக் வர்தா வீட்டுல இருந்ததை பத்தியும் நான் பேசுறேன். அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது சுமார் 10 மணி இருக்கலாம். டைனிங் ஹால்ல இருக்கிற டேபிள்ல எல்லாரும் கார்ட்ஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி இருக்காரு. என்னோட ஃப்ரெண்ட் மோடிமருக்கு சீக்கிரமா எழுந்துக்கிற பழக்கம் இருக்கிறதால மறுபடியும் வார்தால இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி. அந்த நேரம் பார்த்து கரெக்டா மிஸ்டர் ரிச்சர்ட்ஸோட வண்டி அவர் கிராஸ் பண்ணி போயிருக்கு. ட்ரெடானிக் வார்தால இருந்து அவருக்கு அழைப்பு வந்ததால மிஸ்டர் ரிச்சர்ட்ஸ் ரொம்ப அவசரமா அங்க போறதா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால மோடிமரும் நேச்சுரலி அவர் கூட ஜாயின் பண்ணிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பயங்கரமான காட்சி அவர் பார்த்தாரு. அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூணு பேருமே அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போது எந்த கண்டிஷன்ல இருந்தாங்களோ அதே கண்டிஷன்லயே இருந்தாங்க. பிளேயிங் கார்ட்ஸ் எல்லாமே அவங்க முன்னாடி கலைஞ்சிருந்தது. அங்க ஏத்தி இருந்த கேண்டில்ஸ் எல்லாமே முழுசா எரிஞ்சு அணைஞ்சிருந்தது. அவரோட சிஸ்டர் பிரண்டா அவங்க உட்கார்ந்து இருந்த சேர்லயே இறந்து கிடந்தாங்க. அவரோட பிரதர்ஸ் ரெண்டு பேருமே எந்த கவலையுமே இல்லாம சத்தம் போட்டு சிரிச்சு பேசி பாடிட்டு இருந்தாங்க. சுயபுத்தியே இல்லாத மாதிரி இறந்து போன அவங்க சிஸ்டர், அத்தோட புத்தி சுவாதீனம் இல்லாத சகோதரர்கள், இவங்க மூணு பேரோட முகத்திலையும் அளவில்லா திகில் பரவி இருந்தது. அதை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. வெளியாளுங்க யாரும் இருந்ததுக்கான சுவடுகளே இல்ல. அங்க வேலை செய்யற வயசான அம்மா மிஸ்ஸஸ் போட்டர், அவங்கள தவிர வேற யாருமே அங்க இல்ல. அவரும் நல்லா தூங்கிட்டதால எந்த விதமான ஒலியும் அவருக்கு கேட்கலன்னு சொன்னாரு. எந்த பொருளும் திருடு போகல, கலையும் இல்ல. அந்த திகிலுக்கான காரணம் என்னங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இல்ல. ஒரு பொண்ணு இறக்கிறதுக்கும் ரெண்டு வலிமையான ஆண்கள் புத்தி இழக்கிறதுக்கும் என்ன காரணமா இருந்துட முடியும் மிஸ்டர் ஹோம்ஸ்? இந்த விஷயத்துல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பிதான் உங்களை தேடி வந்திருக்கோம். எப்படியாவது என் நண்பனை மீண்டும் அமைதிப்படுத்தி விட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுதான் இந்த பயணத்தின் நோக்கமும் கூட. ஆனால் அவரது தீவிரமான முகத்தையும்
குறுக்கிய புருவங்களையும் ஒருமுறை பார்த்தவுடனே புரிந்தது நான் நினைத்தது எவ்வளவு வீண் வேலை என்று. சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார் ஹோம்ஸ். எங்கள் அமைதியை குலைத்த இந்த வினோதமான நாடகத்தில் சற்று அமிழ்ந்து கொண்டிருந்தார். ஓகே, நான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றேன் ஃபாதர் என்றார் இறுதியாக. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் மாதிரி தான் தெரியுது. நீங்களே நேரில் போய் பார்த்தீங்களா ஃபாதர்? இல்ல ஹோம்ஸ், மிஸ்டர் ட்ரெஜனிஸ் தான் அங்கே நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் நேராக உங்களை பார்க்க வந்துட்டேன். வெல், இந்த சம்பவம் நடந்த இடம் இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? கிட்டத்தட்ட 1 மைல் தொலைவு இருக்கும் ஹோம்ஸ். அப்ப நம்ம எல்லாமே நடந்தே போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு மிஸ்டர் மோடிமர். பாதிரியாரும் ஹோம்ஸும் பேசும் வரை மிகவும் அமைதியாகவே இருந்தார் மிஸ்டர் மோடிமர். எனக்கு தெரிந்தவரை அவரது அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் பாதிரியார் கொட்டிவிட்ட உணர்ச்சிகளை விட மிக அதிகம் போலவே தோன்றியது. அவர் முகம் வெளிரி விகாரமாயிருந்தது. அவரது கவலை தோய்ந்த முகம் ஹோம்ஸையே நோக்கியிருந்தது. அவரது மெலிந்த கரங்களை கோணலாக கட்டியிருந்தார். அவரது குடும்பத்தில் நிகழ்ந்த கொடூரமான மர்மத்தை கேட்டு அவரது உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன. அவரது கருமையான கண்கள் அங்கு நடந்ததற்கு சாட்சி சொல்வது போல் இருந்தன. உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை கேளுங்க மிஸ்டர் ஹோம்ஸ் என்றார் அவர் ஆர்வமாக. அதை பத்தி பேசுறதே ரொம்ப கொடுமைதான், இருந்தாலும் நான் உண்மையை சொல்றேன். மிஸ்டர் மோடிமர், நேத்து நைட் என்ன நடந்தது அதை பத்தி டீடைல்டா சொல்லுங்க. ஃபாதர் சொன்ன மாதிரி நேத்து நைட்டு நாங்க டின்னர் சாப்பிட்டேன். என்னோட பிரதர் சீட்டு விளையாடலான்னு கூப்பிட்டாரு. நாங்க 9 மணிக்கு உட்கார்ந்தோம். நான் கிளம்ப ஆரம்பிச்ச போது 9:30 இருக்கும். நான் உங்களை விட்டு கிளம்பும் போது எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தோம். உங்களை யார் வழி அனுப்பி வச்சது? அங்க வேலை செய்யற அம்மா மிஸ்ஸஸ் போட்டர் ஏற்கனவே தூங்கிட்டாங்க, அதனால நானே கதவை திறந்து வெளியே போயிட்டேன். நான் கிளம்பும் போது மெயின் என்ட்ரன்ஸ் டோரை லாக் பண்ணிட்டு தான் போனேன். அவங்க எல்லாரும் உட்கார்ந்திருந்த ரூமோட விண்டோவும் லாக் பண்ணி தான் இருந்தது, ஆனா ஸ்கிரீன் மட்டும் போடலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் போகும்போதும் அந்த டோர்லயோ ஸ்கிரீன்லயோ எந்தவித சேஞ்சஸும் தெரியல. அதனால வெளியிலேருந்து வேற யாரும் உள்ள வந்திருப்பாங்கன்ற டவுட்டே இல்லை. இருந்தாலும் அவங்க எல்லாரும் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. பயத்தினால பைத்தியமாவே மாறியிருந்தாங்க. உச்சகட்ட பயத்துல என்னோட சிஸ்டர் உட்கார்ந்த இடத்துலயே இறந்து போயிருக்கா. அந்த நாற்காலியோட கைப்பிடியில அவ தலை சாஞ்சு கிடந்தது. அந்த காட்சிய மிஸ்டர் ஹோம்ஸ், உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. நீங்க சொல்ற விதம் ரொம்பவும் தத்ரூபமா இருக்கு என்றார் ஹோம்ஸ். இது கொடூரம் மிஸ்டர் ஹோம்ஸ், இது ரொம்ப கொடூரமா இருக்கு என்று அழ ஆரம்பித்து விட்டார் மிஸ்டர் மோடிமர். இந்த உலகம் சம்பந்தப்பட்ட மாதிரியே இல்ல. ஏதோ ஒண்ணு அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சு எந்தவித பைத்தியக்கார மனுஷன் கூட இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. மிஸ்டர் மோடிமர், இந்த விஷயம் மனித குலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம எல்லா விதமான இயற்கையான விளக்கங்களையும் கண்டிப்பா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் தனியா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க குடும்பத்தை விட்டு தனியா இருக்கீங்கன்னு தோணுது. ஆமா மிஸ்டர் ஹோம்ஸ், அது ஒரு பழைய கதை, முடிஞ்சு போன விஷயம். நாங்க ரெட் ரூத் அப்படிங்கிற இடத்துல சுரங்க வச்சிருந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களோட சுரங்கத்தை ஒரு நிறுவனத்துக்கு வித்துட்டு அதுல கிடைச்ச காசோட எல்லாரும் ஓய்வெடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அந்த பணத்தை பிரிக்கிறதுல எங்களுக்கு சில மனக்கசப்புகள் இருந்தது. ஆனாலும் நாளாக நாளாக அதெல்லாம் மறந்து எல்லாத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு நாங்க இணைப்பிரியா நண்பர்கள் ஆகிட்டோம். மிஸ்டர் மோடிமர், அன்னைக்கு சாயங்காலம் நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்த டைம்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வித்தியாசமா பட்டதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட இந்த கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி எதுவும் இருந்ததா தெரியலையே மிஸ்டர் ஹோம்ஸ். நீங்க எல்லாரும் வழக்கம் போல ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை விட ஹாப்பியான தருணம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை மிஸ்டர் ஹோம்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, யாராவது பதட்டமா இருந்தாங்களா வரப்போற ஆபத்தை எதிர்பார்த்து பயந்த மாதிரி? அப்படி எதுவும் இல்லையே மிஸ்டர் ஹோம்ஸ். அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எந்தவித இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இல்ல. மோர்டிமர் ஒரு நிமிடம் பலமாக யோசித்தார்.
ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஹோம்ஸ், ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்றார் இறுதியாக. நாங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது என்னோட முதுகுக்கு பின்னாடி தான் ஜன்னல் இருந்தது. என்னோட பிரதர் ஜார்ஜ் அதை பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தான். திடீர்னு கொஞ்ச நேரம் அவன் ஜன்னலையே உத்து பார்த்துட்டு இருந்தான். அதனால் நானும் திரும்பி பார்த்தேன். அங்கே அந்த ஸ்கிரீன் மேலே ஏற்றியிருந்தது. ஜன்னல் கதவு நல்லா மூடி இருந்தது. ஆனால் வெளியே புல்வெளிக்கு பக்கத்தில் அங்கிருந்த புதர்ல இருந்து ஏதோ அசைற மாதிரி தெரிஞ்சது. அது மனுஷனா இல்ல மிருகமான்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒன்னு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னன்னு அவனை கேட்க அவனும் அதே பதில் தான் சொன்னான். அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் மிஸ்டர் ஹோம்ஸ். மிஸ்டர் மோடிமர், நீங்க அது என்னன்னு பாக்கலையா? இல்ல ஹோம்ஸ், அது ஒன்னும் பெரிய விஷயமா எனக்கு தோணல. ஆக நீங்க கிளம்புற வரைக்கும் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு உங்கள யாருக்குமே எந்த விதமான அறிகுறியும் தெரியல. நிச்சயமா இல்ல மிஸ்டர் ஹோம்ஸ். சரி, உங்களுக்கு இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே எப்படி நியூஸ் வந்தது அதுதான் எனக்கு புரியல. நான் எப்பவுமே காலையில சீக்கிரமா எழுந்துருவேன் மிஸ்டர் ஹோம்ஸ். பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி பிரிஸ்க் வாக் பண்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இன்னைக்கு காலையில அப்படிதான் நடக்க ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல ஒரு டாக்டரோட வண்டி என்னை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. எங்க பிரதர்ஸ் வீட்ல வேலை செய்யற மிஸ்ஸஸ் போட்டர் ஒரு சின்ன பையன் கிட்ட ஒரு எமர்ஜென்சி நியூஸ என்ன கிராஸ் பண்ணி போன டாக்டர் கிட்ட அனுப்பியிருந்ததா அவர் சொன்னாரு. நான் உடனே வண்டியில அவரோட ஏறி கிளம்பிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம்தான் அந்த கொடுமையான காட்சியை பார்த்தோம். அங்க இருந்த கேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமாவே எரிஞ்சிருக்கணும். விடியற வரைக்கும் அங்கேயே இருட்டிலேயே எல்லாரும் உட்கார்ந்து இருந்திருக்கணும். என்னோட சிஸ்டர் பிரெண்டா இறந்து எப்படியும் 6 hours ஆதான் ஆயிருக்கும்னு அந்த டாக்டர் சொன்னாரு. அங்க அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடந்த மாதிரி எந்த விதமான அறிகுறியும் இல்ல. அவளோட தலை சாஞ்சி நாற்காலியோட கைப்பிடியில இருந்தது. முகத்துல மட்டும் அந்த பயம் தெரிஞ்சது. ஜார்ஜும் ஓவனும் ஏதேதோ உளறிட்டு இருந்தாங்க. கால சகிக்கல. என்னால அங்க நிக்கவே முடியல. அந்த டாக்டரும் வாயடைச்சு போய் நின்னுட்டாரு. சொல்ல போனா அவரும் மயக்கமாயி பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்காந்துட்டாரு. நாங்க கிட்டத்தட்ட அவரை கைத்தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். தனது தொப்பியை எடுத்துக்கொண்டே எழுந்தார் மிஸ்டர் ஹோம்ஸ். இதுக்கு மேல என் டிலே பண்ண முடியாது. நாம உடனே கிளம்பி ஆகணும் ட்ரெடானிக் வார்தாவுக்கு. அன்று காலை நாங்கள் செய்த புலனாய்வில் உருப்படியாக எதுவும் தேரவில்லை. அந்த சம்பவம் நடந்த வீட்டிற்கு போகும் வழி மிகவும் குறுகலான வளைந்து நெளிந்து செல்லும் கிராமத்து தெருவாகவே இருந்தது. நாங்கள் சென்ற நேரம் ஒரு வண்டி வந்ததால் நாங்கள் ஒதுங்கி வழிவிட வேண்டியதாயிற்று. அது எங்களை தாண்டும் போது அதன் மூடப்பட்டிருந்த சாளரத்தின் வழியாக மிக மோசமாக கோணி குறுகியிருந்த ஒரு முகத்தை கண்டேன். அதன் நிலை குத்திய பார்வையும் நர நரவென பற்களை தேய்த்த விதமும் மிகவும் பயமாக இருந்தது. என்னோட பிரதர்ஸ் என்று கதறினார் மோர்டிமர். அவரது உதடுகள் வெளியே போய்விட்டன. அவங்களை ஹெல்ஸ்டோனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நாங்கள் பயத்துடன் தள்ளாடியபடியே செல்லும் அந்த கருப்பு வண்டியையே கண் கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதன் பின் நாங்கள் திரும்பவும் சபிக்கப்பட்ட வினோதமான முடிவை அவர்கள் எட்டிய அந்த வீட்டை நோக்கி சென்றோம். அது மிகவும் பிரம்மாண்டமான வெளிச்சம் நிறைந்த வீடு. மாளிகை என்றே சொல்ல வேண்டும். கணிசமான அளவு தோட்டம் நிறைந்திருந்தது. அந்த கார்னிஷின் காற்றில் ரம்யமான மனம் கொண்ட வசந்த கால பூக்கள் நிறைந்திருந்தன. இந்த தோட்டத்தை நோக்கி முன்பக்கம் உள்ள அறையின் சாளரம் இருந்தது. ஆக அங்கிருந்துதான் மிஸ்டர் மோர்டிமர் சொன்ன அந்த மர்மமான உருவம் வந்து ஒரே அடியில் அவர்களை கதிகலங்க செய்திருக்க வேண்டும். ஹோம்ஸ் மெதுவாக கவனமாக பூந்தொட்டிகளை பார்வையிட்டார். வீட்டின் முகப்பை அடையும் வழியையும் கவனமாக பார்த்தபடியே வந்தார். அவரது சிந்தனையில் அப்படியே ஊறி போயிருந்த அவர் திடீரென பூவாளியினுள் இருந்ததை கண்டு ஆர்வமுற்றார். அதில் இருந்ததை அப்படியே கொட்டி எங்கள் கால்களையும் தோட்டத்திற்கு செல்லும் வழியையும் ஈரமாக்கிவிட்டார். வீட்டினுள் அந்த வயதான பணிப்பெண்ணை கண்டோம். அவருடன் ஒரு சிறு பெண்ணும் வேலைக்கிருந்தாள். இருவரும் சேர்ந்தே அந்த வீட்டின் தேவைகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஹோம்ஸ் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உடனுக்குடன் பதிலளித்தாள். இரவில் ஒன்றுமே கேட்கவில்லை என்றாள். அவரது முதலாளிகள் அனைவரும் நல்ல மனநிலையுடன் இருந்ததாகவே சொன்னாள். அவர்களது அறையில் காலையில் நுழைந்த போது அவர்களை கண்டு அதிர்ச்சியில் மயக்கமடைந்து விட்டதாக தெரிவித்தாள். அதை பார்த்ததும் ஜன்னல் கதவுகளை திறந்து வெளிக்காற்று வரும்படி செய்தாள். தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவனிடம் சென்று
மருத்துவரை அழைத்து வர செய்தாள். அந்த பெண்மணி தனது அறையில் மாடியில் இருந்திருக்கிறாள். நாம் பார்க்க வேண்டுமென்றால் போகலாம். 4 பேர் சேர்ந்துதான் அந்த சகோதரர்களை மனநல காப்பக வண்டியில் ஏற்ற முடிந்தது. அந்த பெண்ணால் ஒரு இரவு கூட அங்கு தங்க இயலவில்லை. ஆதலால் தனது குடும்பம் உள்ள செயின்ட் ஐவ்ஸ் என்ற ஊருக்கு சென்று விட்டாள். நாங்கள் மேலேறி அந்த உடலை பார்த்தோம். மிஸ் பிரெண்டா ட்ரெஜனிஸ் மிகவும் அழகான பெண். இப்பொழுதுதான் நடுத்தர வயதுக்கு திரும்பியிருக்கிறாள். அவளது கருமையான கூரிய முகவெட்டு அழகாயிருந்தது. இறந்து போயிருந்தாலும் அதன் மேல் கடைசியாய் பதிந்த அந்த கொடூர உணர்ச்சிதான் வெளிப்படையாய் தெரிந்தது. அவளது படுக்கை அறையில் இருந்து முன்பக்க அறைக்கு நாங்கள் இறங்கி சென்றோம். அங்குதான் இந்த வினோதமான சம்பவம் நடந்தது. இரவு முழுவதும் எரிந்த தீயின் கருகிய சாம்பல் தெரிந்தது. மேஜை மீது 4 முற்றிலும் எரிந்த மெழுகுவர்த்திகள் இருந்தன. சீட்டுகளும் அதன் மேல் சிதறி கிடந்தன. நாற்காலிகள் சுவரை ஒட்டி நகர்த்தப்பட்டிருந்தன. அது தவிர அனைத்தும் அப்படி அப்படியே கிடந்தன. முதல் நாள் இருந்தபடியே ஹோம்ஸ் வெளிச்சம் பாய்ச்சியபடியே வேகமாக அந்த அறைக்குள் நடந்தார். அவர் அனைத்து நாற்காலிகளிலும் அமர்ந்து அவர்கள் இருந்த தோரணையை கற்பனை செய்து பார்த்தார். அங்கிருந்து பார்த்தால் தோட்டம் எவ்வளவு தெரிகிறது என்று அளந்து பார்த்தார். தரையோடு தரையாக கண் வைத்து பார்த்தார். குளிர் காய்வதற்காக விறகுகளை எரிக்கும் இடத்தையும் ஆராய்ந்தார். ஆனால் ஒருமுறை கூட அவரது கண்களில் ஒளியோ உதடுகள் இறுகியோ நான் பார்க்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் அவர் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து விட்டார் என்று அர்த்தம். எதுக்காக இங்க ஃபயர் பண்ணிருக்காங்க? இந்த மார்ச் மாசத்துல ஹோல் டே இந்த ரூம்ல இது அவசியமா என்று ஒரு முறை கேட்டார். மோட்டிமர் அதற்கு விளக்கம் கொடுத்தார். அன்று பொழுது சாயம் நேரம் குளிராகவும் ஈரப்பதம் மிகுந்ததாகவும் இருந்தது. அதனாலேயே அவர் வந்த பின் அது ஏற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். இப்ப என்ன செய்ய போறீங்க மிஸ்டர் ஹோம்ஸ் என்று கேட்டார். எனது நண்பர் சிரித்துக் கொண்டே தன் கையை என் தோள்பட்டையில் வைத்தார். வாட்சன், நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் வெளியே போய் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றார் அவர். ஃப்ரெண்ட்ஸ், வித் யோர் பெர்மிஷன் நான் என்னுடைய ரூமுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இங்க எதுவும் புதுசா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி தெரியல. இதுவரைக்கும் நான் கேதர் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் வச்சு அலசி ஆராய்ஞ்சு ஏதாவது விஷயம் கண்டுபிடிச்சா உங்களுக்கும் ஃபாதருக்கும் கண்டிப்பா நியூஸ் அனுப்புறேன். அப்ப நம்ம கிளம்பலாமா வாட்சன்? நாங்கள் எங்கள் விடுமுறை விடுதிக்கு வந்து மிக நீண்ட நேரம் ஆன பிறகுதான் ஹோம்ஸ் தனது நீண்ட கனமான மௌனத்தை கலைத்தார். தனது நீண்ட கைப்பிடி உள்ள நாற்காலியில் சுருண்டு அமர்ந்திருந்தார். தனது புகை குழாயில் இருந்து வெளியேறிய புகையிலையின் நீல நிற புகை மூட்டத்தில் அவரது முகம் சரியாக கூட தெரியவில்லை. அவரது கருமையான புருவங்கள் கீழிறங்கி நெற்றி சுருங்கி கண்கள் வெறுமையாக எங்கோ நிலை குத்தி இருந்தன. இறுதியாக தனது புகை குழாயை கீழே வைத்துவிட்டு எழுந்தார். அதுவாயிருக்காது வாட்சன் என்று சிரித்துக் கொண்டே கூறியவர், வாட்சன், மலை சரிவில் கொஞ்சம் காலாரம் நடந்து சிக்கி முக்கி கல்ல தேடுவோம். இந்த வழக்கில் தடயங்கள் கண்டுபிடிக்கிறத விட அதை தேடுறது ரொம்ப ஈஸி. தேவையான பொருள் இல்லாம மூளைய கசக்கி பிடிக்கிறதுங்கிறது லோடே இல்லாம ஒரு மெஷினை ஓட்டுற மாதிரி. அது ஓடி ஓடி உடஞ்சிடும். நாம பொறுமையா நம்மளோட நிலைமை என்னன்னு ஆராய்வோம் என்று அவர் தொடர்ந்தார். நாங்கள் சரிவு பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போதே நமக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச விஷயங்களை வச்சு இந்த கேஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அப்பதான் புதுசா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை சரியா அதோட இடத்துல பொருத்த முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாம இதை சாத்தானோட வேலைன்னு ஒத்துக்க போறது இல்ல. அதனால அந்த விஷயத்த நம்மளோட மனசுல இருந்து உடனே எடுத்துடணும். வெல், 3 பேரு ரொம்ப மோசமா சுய விருப்பத்தோடையோ இல்லாமலேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இது எப்ப நடந்தது? அவர் சொன்னது சரின்னு எடுத்துக்கிட்டா மிஸ்டர் மோடிமர் வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அது ரொம்பவும் முக்கியமான தடயம். என்னோட கெஸ் ஒர்க் என்னன்னா, அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே இது நடந்திருக்கு. பிளேயிங் கார்ட்ஸ் எல்லாம் சதறி கிடந்திருக்கு. அவங்க தூங்க வேண்டிய நேரமும் வந்திருக்கு. இருந்தாலும் யாரும் அவங்கவுங்க சேரை விட்டு நகரல. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், அவரு கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது நடந்திருக்கு. நிச்சயமா நேத்து நைட் 11 மணிக்குள்ளதான் இது நடந்திருக்கணும். வாட்சன், நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டர் மோடிமர் அந்த வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கைகள் என்னன்னு கவனிக்கிறது தான். அதுல எதுவும் சிரமம் இருக்காதுன்னு தோணுது. என்ன அது சந்தேகத்திற்கு இடமே இல்லாம இருக்கு. என்னுடைய ஆய்வு முறைகள் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே.
அந்த சின்ன பூவாளி தண்ணியை கொட்டினதால அவரோட காலடி தடம் தெரிஞ்சது. வேற எந்த வழியிலையாவது அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஈரமான மண்ணுங்கிறதால தெளிவா தெரிஞ்சிருச்சு. நேத்து நைட்டும் ஈரமா தான் இருந்திருக்கணும். நீங்க கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தா உங்களுக்கு புரியும். அதனால அது ரொம்ப கஷ்டம் இல்ல. அவரோட காலடி தடங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மற்ற காலடி தடங்களுக்கு மத்தியில அவரோட நடமாட்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வேகமா சர்ச்சை நோக்கி நடந்திருக்காரு. மிஸ்டர் மோடிமர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியே போயிருக்காரு. இருந்தாலும் வேற யாரோ வெளியால் வந்து வீட்டுக்குள்ள சீட்டு விளையாடிட்டு இருந்த நபர்களை கதி கலங்க வச்சிருக்காங்க. அந்த மர்மமான ஆளு யார்? அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி ஒரு பயங்கரத்தை அவரால் எப்படி பண்ணிருக்க முடியும்? ஓகே, லெட்ஸ் எலிமினேட் மிஸ்ஸஸ் போட்டர். அவங்களால எந்தவித தொந்தரவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. யாரோ ஒருத்தன் தோட்டத்துல நுழைஞ்சு ஜன்னல் வழியா எட்டி பாக்குற ஆளை கதி கலங்க வைக்கிற அளவுக்கு பயங்கரத்தை நிகழ்த்துறதுக்கு தேவையான தடயங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா? இதுக்கும் மோடிமர் ட்ரெஜனி சொன்னதுல இருந்தே ஒரு யோசனை தோணுது. அவரோட பிரதர் சொன்ன தோட்டத்துல நடந்த ஒரு அசைவு, அது கண்டிப்பா முக்கியமானது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சு ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்கள கதிகலங்க வைக்கணுங்கிற எண்ணம் கொண்ட யாரும் தன்னோட தலைய அந்த கண்ணாடியில வைக்காம உள்ள இருக்கிறவங்க பார்வையில பட முடியாது. அந்த ஜன்னலோட வெளியில மூணு அடிக்கு பூச்செடிகள் வளர்ந்துருக்கு. அங்க எந்த விதமான காலடி தடங்களும் இல்ல. அப்படி இருக்க ஒரு வெளியால் வந்து அப்படிப்பட்ட பயங்கரத்தை எப்படி நடத்திருக்க முடியும்? அதுவும் இல்லாம இவ்வளவு மெனக்கட்டி இந்த மாதிரி ஒரு பயங்கரத்தை எதுக்கு ஒருத்தர் பண்ணணும்? இதுக்கான காரணமும் நமக்கு இன்னும் தெரியல. இதுல இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வாட்சன். யா, நல்லாவே புரியுது என்று நம்பிக்கையோடு கூறினேன். இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வச்சு இது இம்பாசிபிள் இல்லங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன் என்றார் ஹோம்ஸ். நமக்கு இது தவிர வேற ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த கேஸ கொஞ்சம் ஒத்தி போடுவோம். அதன்பின் மீதி இருந்த காலை பொழுதை அந்த இடத்தை சுற்றி பார்ப்பதிலேயே கடித்தோம். நாங்கள் மத்தியானம் வெகு நேரம் கழித்து எங்கள் அறைக்கு வந்த பின் தான் தெரிந்தது ஒரு பார்வையாளர் எங்களுக்காக காத்திருப்பது. சற்று நேரத்திற்கெல்லாம் மீண்டும் அவர் எங்களை அந்த வழக்கிற்குள் கொண்டு வந்து விட்டார். இருவருக்கும் அவர் யார் என்று அறிந்து கொள்ள தேவையே ஏற்படவில்லை. பருத்த உடம்பு, கரடுமுரடான தையலிடப்பட்ட முகம், கோபமான கண்கள், பருந்து போன்ற நாசிகள், நரைத்த முடி, கிட்டத்தட்ட எங்கள் அறையின் கூரையை உரசி நின்றார் அவர். அந்த மனிதருடைய தாடி ஓரத்தில் பொன்னிறமாக இருந்தது, உதட்டுக்கருகில் வெண்ணிறமாக இருந்தது. எப்பொழுதும் புகைக்குழாயை பயன்படுத்தி எழுக்கும் சுருட்டுகளின் ஆட்சியால் இவை அனைத்தும் ஆப்பிரிக்காவினைப் போலவே லண்டனிலும் நன்கு அறிமுகமாகி இருந்தன. இவை அனைத்தையும் பேராற்றல் வாய்ந்த சிங்கங்களை வேட்டையாடும் மற்றும் ஆய்வு பயணங்கள் மேற்கொள்ளும் மிஸ்டர் லியோன் ஸ்டெர்ன்டல், அவரை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? அவர் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார் என்ற தகவல் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓரிரு முறை அவரது நெடிய உருவத்தை இந்த பொட்டல் வெளிகளில் கண்டிருக்கிறோம். அவர் எங்களை நோக்கி வரவில்லை, நாங்களும் முயற்சி செய்யவில்லை. ஏனெனில் அவர் ஒரு தனிமை விரும்பி. பயண இடைவெளிகளில் மிகவும் தனிமையாக இருக்கும் பியூச்சம்ப் ஏரியன்ஸ் என்னும் காட்டுப்பகுதியில் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்திருக்கும் அவரது சிறிய மாளிகையில் தங்குவது வழக்கம். இங்கும் புத்தகங்கள் நிலப்படங்களுக்கு நடுவில் ஒரு தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது எளிமையான தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டும் தமது அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி சிறிதும் கண்டுகொள்ளாமல். அதனால் எனக்கு மிகவும் ஆச்சரியம், அவர் வந்து தனது ஆர்வமான குரலில் இந்த வழக்கில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்று விசாரித்தது. இந்த ஊர் போலீஸ் சுத்த வேஸ்ட் என்றார் அவர். இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கலாம். சொல்ல போனா அவங்க என்னோட அம்மா வழியில எனக்கும் ரிலேட்டிவ்ஸ் தான். அதனால அவங்களோட மோசமான இந்த விபத்து எனக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னுடைய ஆப்பிரிக்கா பயணத்துல கிட்டத்தட்ட பிளைமவுத் வரைக்கும் போயிட்டேன். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான் எனக்கு இந்த மெசேஜ் கிடைச்சது. அதனால உடனே உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சு இந்த என்கொயரியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்தேன். ஹோம்ஸ் தனது புருவங்களை உயர்த்தினார். உங்க பயணத்தை பாதியில விட்டுட்டீங்களா? That's not a problem. நான் அடுத்த ஷிப்ல போயிடுவேன். That's really great. அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். மிஸ்டர் ஹோம்ஸ், அவங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், நாட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ரைட், உங்க அம்மா வழியில. மிஸ்டர் ஸ்டெண்டல்,
உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாம் ஷிப்பில் தான் இருக்கா? ஆ, கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லக்கேஜஸ் நான் தங்கியிருக்கிற ரூமில் இருக்கு. அப்படியா? இந்த நியூஸ் கண்டிப்பாக பிளைமவுத் மார்னிங் நியூஸில் வந்திருக்க சான்ஸே இல்லை. இல்லை, எனக்கு டெலிகிராம் வந்திருந்தது. அந்த டெலிகிராமை யார் அனுப்புனான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரது முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது. நீங்கள் ரொம்பவும் தோன்றீங்க மிஸ்டர் ஹோம்ஸ். அதுதான் என்னுடைய தொழில். கோபத்தை கொஞ்சம் உள்ளடக்கிக் கொண்டு பழைய நிலைக்கு வந்தார் மிஸ்டர் ஸ்டென்டன். அதை சொல்றதுல எனக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டி இல்லை என்றார் அவர். ஃபாதர் ரவுந்தே, அவர் தான் எனக்கு டெலிகிராம் அனுப்பியிருந்தார். ஓ, தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டென்டன். பட் உங்களுடைய முதல் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். எனக்கு இதுவரைக்கும் இந்த கேஸில் ஒன்றுமே புரியலை. ஆனால் எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிருவேன்னு. இப்போதைக்கு இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றே இல்லை. மிஸ்டர் ஹோம்ஸ், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க யார சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல முடியுமா? மிஸ்டர் ஸ்டென்டல் இன்னும் அந்த அளவுக்குலாம் வரவே இல்லை. அப்படின்னா என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னோட டிராவலை நான் தள்ளி போட முடியாது. புகழ்பெற்ற அந்த மனிதர் கொஞ்சமும் சுரத்தை இல்லாமல் அந்த வீட்டை விட்டு சென்றார். ஒரு 5 நிமிடம் கழித்து அவர் பின்னாலேயே ஹோம்ஸ் தொடர்ந்து சென்றார். அவரை நான் மீண்டும் சாயந்தரம் தான் பார்த்தேன். அவர் மெதுவாக கலைத்து போன உடலோடு மீண்டும் வந்தார். அதிலிருந்து அவர் தனது விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் காணவில்லை என்பது புரிந்தது. அவர் தனக்கு வந்த ஒரு தந்தியை உற்று நோக்கி பார்த்துவிட்டு தூர எறிந்து விட்டார். அந்த டெலிகிராம் பிளைமவுத்ல இருந்து, மிஸ்டர் ஸ்டென்டல் தங்கியிருந்த இடத்துல இருந்து என்றார் அவர். வாட்சன், ஃபாதர் கிட்ட இருந்து மிஸ்டர் ஸ்டென்டல் எங்க தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டெலிகிராம் அனுப்பி மிஸ்டர் லியோன் ஸ்டென்டல் சொன்னதெல்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கிட்டேன். அவர் சொன்ன மாதிரியே அவர் அங்கதான் தங்கியிருந்திருக்காரு. அவரோட திங்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பியிருக்காருன்னு தெரியுது. நடுவுல கிடைச்ச கேப்ல அவர் இந்த கேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காருங்கிறது உண்மைதான். இதுல இருந்து என்ன தெரியுது வாட்சன்? ஐ திங்க் அவருக்கு இந்த கேஸ்ல ரொம்பவும் ஆர்வம் இருக்குன்னு. கரெக்ட், ஆர்வம் தான். நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு த்ரெட் இதுல இருக்கு. அதை அப்படியே பிடிச்சிட்டு போனா முடிச்சு இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். நான் எனது அறையின் ஜன்னலின் அருகில் நின்று காலையில் ஷேவ் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வண்டி வரும் சத்தம் தூரத்தில் கேட்டது. எட்டி பார்த்ததில் நாய்களால் இழுக்கப்படும் ஒரு வண்டி தெருவில் பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. எங்களது வீட்டின் அருகில் நின்றது. எங்களது நண்பர் பாதிரியார் அதிலிருந்து இறங்கினார். தோட்டப்பாதையின் வழியாக வேகமாக நடந்து வந்தார். ஹோம்ஸ் ஏற்கனவே ஆடை மாற்றி தயாராகவே இருந்ததால் உடனே நாங்கள் அவரை சந்திக்க தயாராகிவிட்டோம். பாதிரியார் மிகவும் பரிதவிப்பில் இருந்தார். வார்த்தைகள் நிலை தடுமாறின. ஒரு வழியாக பெருமூச்சுகளுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான கதை சொன்னார். நாம சாத்தானால பிடிக்கப்பட்டிருக்கிறோம் மிஸ்டர் ஹோம்ஸ். எங்களோட திருச்சபம் முழுசா சாத்தானோட வசம் போயிருச்சு மிஸ்டர் ஹோம்ஸ் என்று பீடிகை போட்டார். சாத்தானே நேர்ல வந்து இங்க இறங்கியிருக்கு. நாம எல்லாருமே அதோட கைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் அங்கும் இங்கும் நடனமாடிக்கொண்டிருந்தார். அவர் இருந்த உணர்ச்சிகளின் வேகத்தில் அவரது வெளிரிய முகமும் பேயறிந்த கண்களும் இல்லை என்றால் அவரை பார்த்து நன்றாக வாய்விட்டு சிரிக்கலாம். இறுதியில் அந்த கொடூரமான செய்தியை கொட்டினார். மிஸ்டர் மோர்டிமர் ட்ரெஜனிஸ் நேத்து நைட்டு இறந்து போயிட்டார். அவரோட பிரதர் சிஸ்டர் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி. சட்டென்று எழுந்தார் ஹோம்ஸ், தனது ஆற்றல் எல்லாம் ஒருங்கு திரட்டி. ஃபாதர், உங்க வண்டியில எங்களுக்கு இடம் இருக்குமா? நிச்சயமா. வாட்சன், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபாதர், நம்ம உடனே கிளம்பலாம். அங்க இருக்கிற திங்ஸ் கலையறதுக்கு முன்னாடி நாம அங்க போயாகணும். பாதிரியாரின் இல்லத்தில் மிஸ்டர் மோடிமர் 2 அறைகளை ஆக்கிரமித்திருந்தார். அவைகள் இரண்டும் ஒவ்வொரு கோணத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக இருந்தன. கீழே ஒரு பெரிய வரவேற்பறை இருந்தது. மேலே அவரது படுக்கையறை. அவைகள் பந்து விளையாடும் புல்வெளியை நோக்கியிருந்தது. அது அந்த அறைகளின் சாளரம் வரை நீண்டிருந்தது. மருத்துவரோ காவல்துறையோ வருவதற்கு முன் நாங்கள் அங்கே சென்று விட்டோம். அதனால் எதுவும் கலையாமல் அப்படியே இருந்தது. பனிமூட்டமாயிருந்த அந்த காலை வேளையில் அங்கு என்ன நடந்தது என்று நான் அப்படியே விவரிக்கிறேன். என்றுமே அழிக்க முடியாத சுவடுகளை என் மனதில் பதித்துவிட்டது அன்றைய நிகழ்வு. அந்த அறையின் சூழல் இறுக்கமாகவும் கொடூரமாகவும் இருந்தது. அந்த அறையில் நுழைந்த வேலையால் சாளரத்தின் அருகில் சென்று வாந்தி எடுத்து விட்டார்.
இல்லை என்றால் இன்னும் தாங்க முடியாததாகவே இருந்திருக்கும். நடுவில் இருந்த மேஜை மீது ஒரு விளக்கு எரிந்து புகை கக்கிக் கொண்டிருந்ததால் இருக்கலாம். அதன் அருகில்தான் அந்த இறந்த மனிதன் இருந்தான். அவனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அவனது மெல்லிய குறுந்தாடி நீட்டியபடி இருந்தது. அவனது கண்ணாடி நெற்றியின் மீது அழுந்திருந்தது. அவனது ஒல்லியான கருப்பான முகம் ஜன்னலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அவனது இறந்த சகோதரியின் முகத்தைப் போலவே அதீத அச்சத்தின் காரணமாக கோணலாக இருந்தது. அவனது கரங்கள் மிகவும் பரிதவித்திருந்தன. விரல்கள் பிணைந்து அச்சத்தினால் வலிப்பு வந்தது போன்று இருந்தன. அவன் முழுவதும் ஆடை அணிந்திருந்தான். இருந்தாலும் அவசரமாக ஆடை அணிந்தது போன்ற அறிகுறிகள் தென்பட்டன. அவன் படுக்கை அறையில் இருந்து எழுந்து வந்த பின் அதிகாலையில்தான் இது நடந்தது என்று ஏற்கனவே அறிந்திருந்தோம். வெளிப்பார்வைக்கு ஒரு சோம்பேறி போல இருந்தாலும் அந்த மரணம் நிகழ்ந்த வீட்டை அடைந்தவுடன் மிஸ்டர் ஹோம்ஸ் காட்டிய செயலில் ஒருவர் எரிமலை குழம்பு போன்ற அவரது சூடான ஆற்றலை அறிந்து கொள்ளலாம். ஒரே நொடியில் இறுக்கமாகவும் தயாராகவும் ஆகிவிட்டார். அவரது கண்கள் பளிச்சிட்டன. முகம் தெம்பாகிவிட்டது. கைகள் பரபரப்பாகிவிட்டன. அவர் புல்வெளியில் இருந்தார். சாளரத்தின் வழியே எட்டி பார்த்தார். அறையின் முழுவதும் சுற்றினார். மேலேறி படுக்கை அறைக்கு சென்றார். ஒரு ஓனாய் பாதுகாப்பு தேடி அலைவது போல் படுக்கை அறையில் சட்டென்று சுற்றி பார்த்துவிட்டு ஓரிடத்தில் நின்று படீரென்று சாளரக்கதவை திறந்தார். அது ஏதோ ஒருவித மகிழ்ச்சிக்கான புதுமையான காரணத்தை கொடுத்திருக்கும் போல் தோன்றியது. அவர் அதன் மேல் சாய்ந்து எட்டி பார்த்து மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் அதீதமாக வெளிப்படுத்தினார். பின் வேகமாக மாடிப்படியில் இருந்து கீழிறங்கினார். திறந்திருந்த கதவின் வழியே வேகமாக வெளியேறினார். புல்வெளியில் தன் முகம் படும்படி கீழே விழுந்தார். பட்டென்று எழுந்து மீண்டும் உள்ளே வந்தார். ஒரு வேட்டைக்காரன் தனது வேட்டையை துரத்தும் அதே ஆற்றலுடன் அனைத்தையும் செய்தார். மிகவும் சாதாரணமான அந்த விளக்கை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்தார். சில வகையான அளவுகளையும் அதன் கலத்தின் மேல் எடுத்தார். அந்த விளக்கின் மேல் இருந்த மாக்கல் முடியை தனது பூதக்கண்ணாடி மூலம் ஆராய்ந்தார். அதன் மேல் ஒட்டியிருந்த சாம்பலை சுரண்டி எடுத்து ஒரு உரையில் போட்டு தன் சிறிய புத்தகத்தில் வைத்துக் கொண்டார். மருத்துவரும் காவல்துறையும் வந்த நேரத்தில் பாதிரியாரை அழைத்துக் கொண்டு புல்வெளிக்கு சென்று விட்டோம். என்னோட என்கொயரி முழுசா பாலைவனமா மாறிடல என்று மகிழ்ச்சியோடு சொன்னார் ஹோம்ஸ். ஆனா இப்ப இத போலீஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனால ஃபாதர் ரவுந்தே, இதை இன்வெஸ்டிகேட் பண்றவருக்கு என்னோட ரிகார்ட்ஸ் சொல்லிட்டு பெட்ரூம்ல இருக்கிற விண்டோவையும் லிவிங் ரூம்ல இருக்கிற விளக்கையும் காட்டிருங்க. அந்த ரெண்டுமே தனித்தனியான தடயம் தான். அதுல இருந்து ஒரு மாதிரியா உண்மை கிடைக்கும். போலீஸ்க்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நான் ஸ்டே பண்ணிருக்கிற ரூமுக்கு வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க. வாட்சன், நாம இப்ப கிளம்பலாம். சம்பந்தம் இல்லாத ஒருவர் மூக்கை நுழைத்ததால் வெறுப்பாகி இருக்கலாம், இல்லையேல் தாங்களாகவே ஏதாவது ஒரு தடயம் கண்டுபிடித்திருக்கலாம். என்னவென்று தெரியவில்லை. காவல்துறை 2 நாட்களாக எங்கள் வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவில்லை. அந்த இடைப்பட்ட நேரத்தை கொஞ்சம் புகைப்பிடிப்பதிலும் கொஞ்சம் கனவு காண்பதிலும் செலவிட்டார் ஹோம்ஸ். ஆனால் பெரும்பாலும் தனியே ஊர் சுற்றி வருவதிலேயே செலவிட்டார். வெகுநேரம் கழித்தே திரும்ப வருவார். எங்கே போனேன் என்று என்னிடம் சொல்வதே இல்லை. ஒரு பரிசோதனை அவரது விசாரணை எந்த பக்கம் செல்கிறது என்பதை தெளிவுபடுத்தியது. மோர்டிமர் ட்ரெஜன்னிஸ் வீட்டில் மரணம் நிகழ்ந்த அன்று அந்த அறையில் எரிந்த விளக்கு போலவே ஒன்றை வாங்கி வந்தார் ஹோம்ஸ். அதில் எரிக்கப்பட்ட அதே எண்ணெயை இதில் ஊற்றினார். அது முழுவதும் எரிந்து முடிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது என்று கவனமாக கணக்கிட்டார். அவர் செய்த மற்றொரு சோதனை முகம் சுழிக்கும்படி இருந்தது. அதை என் வாழ்நாளில் மறக்கவும் முடியாது. வாட்சன், உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தார் ஹோம்ஸ். நமக்கு கிடைச்ச நிறைய டீடைல்ஸ்க்கு நடுவுல ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்னன்னா, இந்த ரெண்டு சம்பவமும் நடந்த அந்த அறைகளோட சூழல் தான். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ரூம்ல யாரு ஃபர்ஸ்ட் நுழைஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு மாதிரியான அனுபவம் ஏற்பட்டிருக்கு. மோர்டிமர் தன்னோட பிரதர்ஸ் வீட்டுக்கு கடைசியா போனதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டாக்டர் அந்த ரூம்ல நுழைஞ்ச உடனே மயக்கம் வந்து நாற்காலியில அப்படியே உட்காந்துட்டாருன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெல், நான் இதுக்கு ஆன்சர் பண்றேன். அந்த வீட்டுல வேலை செய்யற மிஸ்ஸஸ் போட்டர் அவங்களும் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே மயக்கம் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க விண்டோஸை திறந்தாங்கன்னு அவங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கேஸ்ல மோடிமரோட வீட்டுக்கு நாம போனப்ப அங்க வேலை செய்யற பொண்ணு அந்த ஜன்னலை திறக்கிற வரைக்கும் எவ்வளவு கன்ஜஸ்டடா நாம ஃபீல் பண்ணோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேலைக்கார பொண்ணும் ரொம்ப பாதிப்படைஞ்சதால அதுக்கப்புறமா அவளோட ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டான்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த விஷயத்தை எல்லாம் வச்சு பார்க்கும் போது உங்களுக்கே புரியும் வாட்சன்,
இந்த ரெண்டு சம்பவத்திலுமே டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் தான் முக்கியமான தடையும். அது மட்டும் இல்ல, ரெண்டு ரூம்லயுமே தீ எரிஞ்சுட்டே இருந்தது இன்னொரு தடையும். முதல் சம்பவத்துல குளிர் காயறதுக்காக வச்ச நெருப்பு, ரெண்டாவது கேஸ்ல அங்க எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு. அந்த விளக்குக்கு எவ்வளவு என்ன தேவைப்பட்டதுன்னு அரைஞ்சு பார்த்தா தெரியும். விளக்கு ஏத்தி வெளிச்சம் வந்த பிறகு கூட எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. ஏன்? நிச்சயமா இந்த மூணு விஷயங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எரியறது, மூச்சடைக்கிற மாதிரி சூழல், கடைசியில பைத்தியமா இல்ல இறந்து போற மாதிரி மனிதர்கள். புரியுதா? ஆமா, அப்படித்தான் தோணுது. குறைஞ்சபட்சம் இது சாத்தியமான கெஸ்ஸிங் தான். ஆனா ஒவ்வொரு கேஸ்லயும் ஏதோ ஒன்னு எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த எரிக்கப்பட்ட பொருள் தான் வினோதமான நச்சுத்தன்மை வாய்ந்த சூழலை உருவாக்கியிருக்கு. முதல்ல நடந்த சம்பவத்துல மிஸ்டர் ட்ரெஜனிஸ் குடும்பத்துல இந்த சமாச்சாரத்தை ஃபயர் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. அங்க விண்டோ ஆல்ரெடி லாக் பண்ணியிருந்தது. இருந்தாலும் எரியிற நெருப்பு அதோட ஆவிய சிம்னி வழியா வெளியமைச்சிருக்கும் நேச்சுரலி. அதனால அந்த நச்சோட பாதிப்பு ரெண்டாவது சம்பவத்தை விட கம்மியாவே இருந்திருக்கும். ரெண்டாவது சம்பவத்துல அந்த நச்சு பொருள் வெளியேறதுக்கான வாய்ப்பே இல்ல. முடிவுகளும் அதை தான் காட்டுது. முதல் சம்பவத்துல ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுற பெண் தான் இறந்திருக்கா. மத்த ரெண்டு பேரும் தற்காலிகமான இல்ல நிரந்தரமான பைத்தியமா இருக்காங்க. அதுதான் அந்த நச்சு பொருளோட பாதிப்பு. இந்த சமாச்சாரம் எல்லாம் என் மனசுல ஓடிட்டே இருந்தது. மிஸ்டர் மோடிமரோட ரூம்ல நேச்சுரலி நான் அந்த பொருள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாத்துட்டே இருந்தேன். மாக்கல் மூடி விளக்கோட புகை தடுக்கிற இடம், அதுதான் வெளிப்படையா இயல்பா பார்க்க வேண்டிய இடம். அங்க நிச்சயமா நிறைய சாம்பல் படிமங்கள் இருந்தது. அதோட ஓரத்துல துளியூண்டு பழுப்பு நிறத்துல அந்த சப்ஸ்டன்ஸ் எரியாம இருந்தது. நான் அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பாத்தீங்களே, ஒரு கவர்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் பாதி மட்டும் எடுத்தீங்க ஹோம்ஸ்? ஞானதர்மி வாட்சன், அதிகாரப்பூர்வமான விசாரணைக்கு குறுக்க நிக்கிறது என்னோட வழக்கம் இல்ல. நான் கண்டுபிடிச்ச எல்லா தடயங்களையும் போலீஸும் கண்டுபிடிக்கட்டும்னு அவங்களுக்காக கொஞ்சம் விட்டுட்டு வந்தேன். அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா அதை பாத்துருக்கலாம். இப்ப வாட்சன், நாம இந்த விளக்க ஏத்துவோம், ஆனா விண்டோஸ திறந்துருவோம். இந்த சொசைட்டியோட ரெண்டு ரெஸ்பெக்டபிள் பர்சன் இறந்து போகாம இருக்கு. நாம ரெண்டு பேரும் அந்த விளக்குல இருந்து ஒரே தூரத்துல எதிரெதிரா இருக்கலாம். வாச கதவியை நம்ம திறந்தே வச்சிருக்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தரை கவனிக்க வசதியா இருக்கும். ஆபத்தான சூழ்நிலையா இருந்தா உடனே இந்த சோதனையை நிறுத்தவும் வசதியா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? வெல், நான் அங்கிருந்து கலெக்ட் பண்ண அந்த பொடிய இந்த கவர்ல இருந்து எடுக்கிறேன். அந்த விளக்கு மேல இதை வைக்கிறேன். இப்ப நம்ம இங்க உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். அவைகள் வெளிக்கிளம்ப வெகு நேரம் ஆகவில்லை. நான் நாற்காலியில் உட்கார கூட இல்லை. அதற்கு முன்பாகவே அடர்ந்த கஸ்தூரி மனம் மெலிதாக குமட்டலோடு எழுந்தது. அதன் முதல் அடியிலேயே எனது மூளை மற்றும் எண்ணங்கள் எனது கட்டுப்பாட்டை இழந்தன. ஒரு கருமையான அடர்ந்த புகை என் கண்களுக்கு முன் சுற்றியது. இந்த மேகத்தில்தான் எனது மிரண்டு போன உணர்ச்சிகளின் மேல் இந்த பிரபஞ்சத்தின் கற்பனைக்கே எட்டாத அனைத்து சீர்கேடுகளையும், ஒதுங்கியிருக்கும் தெளிவற்ற அனைத்து கொடூரங்களையும், பூதாகரமாக இருக்கும் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டிவிடும் என்று என் மனம் சொல்லியது. தெளிவற்ற உருவங்கள் அந்த கரும் புகையில் சுழன்று நீந்திக் கொண்டே இருந்தன. ஒவ்வொன்றும் வரப்போகும் அபாயங்களை அறிவித்துக் கொண்டிருந்தன. சொல்ல முடியாத யாரோ ஒருவரின் வருகையை அறிவித்தன. அதன் நிழல் பட்ட உடனேயே எனது உயிரை குடிக்கும் வல்லமை படைத்திருந்தது. நடுநடுங்க வைக்கும் ஒரு பேரச்சம் என்னை ஆட்டி படைத்தது. எனது முடிகள் எல்லாம் நட்டமாக நிற்பதை என்னால் உணர முடிந்தது. எனது கண்கள் வெளியேறி நின்றன. எனது வாய் தானாக திறந்தது. எனது நாக்கு தோல் போல் இறுகியது. மூளைக்குள் நடக்கும் போரினால் ஏதாவது ஒன்று நிச்சயம் உடைந்துவிடும் போல தோன்றியது. நான் கத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனது குரல் ஒரு தவளையின் கரகரப்பை போல் ஆகிவிட்டது. எட்ட நின்று நான் கேட்பது போல் கேட்டது. அதே நேரத்தில் அந்த கார் மேகத்தின் விரக்தியில் இருந்து தப்பிக்க வேண்டி அதற்குள் நுழைந்து ஹோம்ஸின் முகத்தை பார்த்தேன். அது வெள்ளையாய் உறுதியாய் மிரட்சியோடு இறந்து போன அந்த மனிதர்களின் முகங்களில் கண்டது போலவே. அந்த ஒரு பார்வை எனக்கு ஒரு நொடி விழிப்புணர்வு மற்றும் வலிமை கொடுத்தது. நான் எனது நாற்காலியில் இருந்து மின்னலென எழுந்தேன். ஹோம்ஸை கைத்தாங்களாக பிடித்துக் கொண்டு இருவரும் சேர்ந்து வாய்க்கதவை நோக்கி தள்ளாடியபடியே சென்றோம். அதன்பின் சட்டென்று புல்வெளியில் இருவருமே அருகருகே விழுந்தோம். அருமையான கதிரவன் வெளிச்சம் மட்டுமே எங்கள் கண்களுக்கு தெரிந்தது. நரகம் போன்ற கார்மேகத்தின் கொடூரங்களை கிழித்தபடி மெதுவாக அந்த எண்ணம் எங்களை விட்டு விலகியது.
புற்களின் மீது படிந்த பனித்துளிகள் விலகுவது போல. நாங்கள் இருவரும் புற்களின் மீது அமர்ந்திருந்தோம். எங்கள் நெற்றியின் மீது படர்ந்திருந்த வியர்வைகளை துடைத்தபடி, அந்த பயங்கர அனுபவத்தின் இறுதி சமயங்களை நினைத்தபடி, அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். உறுதியா சொல்ற வாட்சன் என்று ஒருவாறு மௌனத்தை உடைத்தார் ஹோம்ஸ். தட்டு தடுமாறி, நான் உங்களுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் என்ன வச்சு இந்த சோதனையை பண்ணதே தப்பு. அதுக்கும் மேல உங்களை இதில் எழுத்து விட்டது பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிருங்க வாட்சன். நான் சிறிது ஆவலுடன் அவருக்கு பதில் அளிக்க ஆரம்பித்தேன். ஹோம்ஸ், உண்மையை சொல்லட்டுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. சட்டென்று இயல்பு நிலைக்கு திரும்பிய அவர் பாதி கேலியுடனும் மீதி கொஞ்சம் வெறுப்பு கலந்த நிலைமையில் இருந்தார். அவரிடம் நெருக்கமாக இருப்பவர்களிடம் அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார். இது இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு மோசமா மாறும் நான் நினைக்கவே இல்லை. அவர் வேகமாக வீட்டினுள் நுழைந்தார். எரியும் விளக்கை கையில் ஏந்தியபடியே வெளியில் வந்தார். எட்டி பிடித்தபடி முச்செடி புதர்களுக்கிடையில் தூக்கி வீசி எறிந்தார். வாட்சன், அதோட பாதிப்பு வீட்டில இருந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இப்போ அந்த விபத்துகள் எப்படி நடந்ததுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல ஹோம்ஸ். ஆனா காரணம் என்னங்கிறது இன்னும் புரியல. இந்த மரத்துக்கு கீழே இப்படி வாங்க வாட்சன். அந்த நச்சு இன்னும் என் தொண்டையிலே சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா தடயங்களும் இந்த மோர்டிமர் அவரை நோக்கியே இருக்கு. முத கேஸ்ல அவர் தான் குற்றவாளி. ஆனா ரெண்டாவது வழக்குல அவரே பலியாயிட்டாரு. அவங்களுக்கு நடுவுல குடும்ப பிரச்சனை இருக்கிறது நமக்கே தெரியும். ஆனா அவங்க சமரசம் ஆயிட்டாங்கன்னு தான் அவர் சொன்னாரு. அந்த சண்டை எவ்வளவு மோசமானது, இல்ல அவங்களோட சமரசம் எவ்வளவு வலிமை இல்லாதது, இத பத்தி நமக்கு தெரியாது. இந்த மோடிமர் ட்ரெஜனிஸ், அவரோட ஓனாய் மாதிரியான முகமும், கண்ணாடி வழியா தெரிகிற சூட்சமமான அந்த கண்களும், அவரை பார்க்கும்போது இவரெல்லாம் அவளை சீக்கிரம் மன்னிச்சு விடுற மாதிரி ஆள் இல்லைன்னு தெரியுது. அடுத்ததா தோட்டத்துல ஏதோ நடமாட்டம் தெரிஞ்சதுன்னு அவர் சொன்னதும் கண்டிப்பா ஒரு கட்டுக்கதை தான். நம்மளை குழப்பணும்ன்றதுல அவருக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. அவர் கிளம்புற வேலையில நெருப்புல அவர் போடலன்னா வேற யார் போட்டிருக்க முடியும்? அந்த சம்பவம் அவர் கிளம்புற உடனே நடந்திருக்கு. வேற யாராவது வந்திருந்தா அந்த குடும்பம் நிச்சயமா எழுந்திருந்திருக்கும். அது போக அமைதியான இந்த கிராமத்துல நைட்டு 10 மணிக்கு மேல விசிட்டர்ஸ் யாரும் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால எல்லா தடயங்களும் அவரை நோக்கி தான் இருக்கு. மிஸ்டர் ஹோம்ஸ், மிஸ்டர் மோடிமரோட மரணம் ஏன் ஒரு தற்கொலையா இருக்க கூடாது? மேபி வாட்சன், தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே இப்படி ஒரு கொடூரத்தை பண்ண ஒருத்தர் குற்ற உணர்ச்சியால தனக்குத்தானே பண்ணியும் இருக்கலாம். ஆனா அந்த கருத்துக்கு மாறா வலிமையான காரணங்கள் இருக்கு. நல்ல வேலையா இங்கிலாந்துல அதை பத்தி தெரிஞ்ச ஒருவர் இருக்கார். அவரோட வாயாலேயே அந்த உண்மைகளை எப்படி வரவழைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அவரே இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர் லியோன் ஸ்டென்டல், இந்த பக்கமா வாங்க. நாங்க எங்க ரூம்ல ஒரு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். உங்களை மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபிள் கெஸ்ட வெல்கம் பண்ற கண்டிஷன்ல எங்க வீடு இல்ல. தோட்டத்தின் கம்பி கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. பெருமை வாய்ந்த ஆப்பிரிக்க ஆய்வு பணியாளர் நடைபாதையில் வந்து கொண்டிருந்தார். நாங்கள் அமர்ந்திருந்த கிராமத்து மரநிழலை சிறிது ஆச்சரியத்தோடு நோக்கினார். மிஸ்டர் ஹோம்ஸ், என்ன கூப்பிட்டிருந்தீங்களே, உங்களோட நியூஸ் எனக்கு 1 hour முன்னாடி தான் வந்தது. இதோ வந்துட்டேன். இருந்தாலும் உங்களோட இன்விடேஷனை நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு புரியல. மிஸ்டர் ஸ்டென்டல், ஒருவேளை நாம மறுபடியும் பிரியறதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கலாம். பை தி வே, இந்த திறந்த வெளியில உங்களை ரிசீவ் பண்றதுக்கு என்ன மன்னிக்கணும். நானும் என்னோட ஃப்ரெண்டும் இந்த கிராமத்தோட பயங்கரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு தனி அத்தியாயமே எழுதியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு தெளிவான சிச்சுவேஷன் வேணும்னு தான் நம்ம இங்க மீட் பண்றோம். நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் உங்களை நேரடியா பாதிக்குங்கிறதால யாரும் ஒட்டு கேட்ட முடியாத இடத்துல இருக்கிறதும் ரொம்ப அவசியம். அந்த ஆய்வு பணியாளர் தனது சுருட்டை எடுத்து வாயில் வைத்துக் கொண்டே மிகவும் அலட்சியமாக எனது நண்பரை பார்த்தார். நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றார். நீங்க பேச போற எந்த விஷயம் என்ன வெகுவா பாதிக்க போது? வெல், மிஸ்டர் மோடிமரோட மர்டர் பத்திய விஷயம். ஒரு நொடி நான் கையில் ஆயுதம் வைத்திருந்தால் தேவலை என்று தோன்றியது. ஸ்டெர்ன்டல் அவர்களின் முகம் கோபத்தில் சிவப்பாக மாறியது. அவரது கண்கள் தீப்பிழம்பாய் கொதித்தது. முடிச்சு போட்டு அவரது குருதி நாளங்கள் நெற்றியில் புடைத்து நின்றன. முட்டியை மடக்கி எனது நண்பரை நோக்கி வேகமாக வந்தார். அதன் பின் உடனே நின்றார்.
மிகவும் கஷ்டப்பட்டு இறுக்கமான அமைதியை தவழவிட்டார். அவரது கோபத்தை விட இது மிகவும் ஆபத்தானது போல் தோன்றியது. மிஸ்டர் ஹோம்ஸ், நான் ரொம்ப வருஷமா காடுகள்ல மிருகங்களுக்கு நடுவுல வாழ்ந்ததால சட்டங்களை பத்தி நினைக்கிறதே இல்ல. அதனால சட்டத்தை என் கையில எடுக்க பார்த்தேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த விஷயத்தை மறந்துட்டாலும் உங்களை துன்புறுத்துற எண்ணம் எனக்கு இல்ல. மிஸ்டர் ஸ்டென்டல், உங்களை துன்புறுத்துற எண்ணமும் எனக்கு இல்ல. அதனாலதான் போலீஸுக்கு பதிலா உங்களையே நேரா வர சொன்னேன். பெருமூச்சுடன் ஸ்டென்டல் அமர்ந்தார். அவர் கொஞ்சம் தடுமாறி இருந்தார். அவரது கரங்கள் திறந்து மூடிய வண்ணம் இருந்தன. கொந்தளிப்பில் என்ன சொல்ல வரீங்க என்று ஒரு வழியாக கேட்டார். சுத்தி வளைக்காம நேரா சொல்லுங்க. நீங்க சொல்ல போறத வச்சுதான் நான் அடுத்து என்ன செய்ய போறேங்கிறத டிசைட் பண்ண முடியும் என்றார் ஹோம்ஸ். நான் சொல்வதை வச்சா? ஆமா. என்ன சொல்லணும்? மோடிமர் ட்ரெஜனிஸ், அவரை நீங்க கொன்னதை பத்தி. ஸ்டென்டல் தனது கைக்குட்டையை எடுத்து நெற்றியை துடைத்துக் கொண்டார். என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கேன், அதனால பழச்சிங்க. உங்களோட எல்லா வெற்றிக்கும் பொய் தான் மூலதனமா? பொய் என்று தீர்க்கமாக பார்த்தார் ஹோம்ஸ். அது உங்க பக்கம்தான் இருக்கு மிஸ்டர் லியோன். நிச்சயமா என்கிட்ட இல்ல. நீங்க பிளைமவுத்ல இருந்து திரும்பினதும் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு மோஸ்ட் ஆஃப் யுவர் திங்ஸ் பேக் பண்ணி அனுப்பினதும் எனக்கு உடனே ஒரு விஷயம் புரித்துட்டுச்சு. இந்த கேஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு. நீங்க வந்ததுக்கான காரணங்களை நான் விசாரிச்சேன். அது ரொம்ப தெளிவில்லாம போதுமானதா இல்ல. அதை நாம விட்டுருவோம். நீங்களாவே எங்களை தேடி வந்து எங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு கேட்டீங்க. நான் பதில் சொல்லல. அதுக்கப்புறம் நீங்க சர்ச்சுக்கு போயிட்டீங்க. ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை ஃபாலோ பண்ண. என்ன சொல்றீங்க? என்ன யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணும் போது அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல நிம்மதி இல்லாம அலைஞ்சீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளான போட்டீங்க. அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு காலங்காத்தாலே கிளம்பிட்டீங்க. சூரியன் உதிக்கிற நேரத்துல உங்க வீட்டு கம்பி கதவுக்கு பக்கத்துல இருக்கிற செந்நிற கற்களை எடுத்துக்கிட்டு கிளம்பினீங்க. முதலில் கோபமாகவும் வெறுப்பாகவும் அவரை பார்க்க ஆரம்பித்த ஸ்டென்டல் அப்படியே ஆச்சரியத்தின் விளிம்பிற்கு சென்று விட்டார். அதுக்கப்புறம் நீங்க சர்ச்ல இருந்து வேகமா வெளியே வந்துட்டீங்க. இப்ப போட்டிருக்க இதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் தான் அப்பயே போட்டிருந்தீங்க. சர்ச்ல இருந்து தோட்ட வழியா நீங்க புதரெல்லாம் தாண்டி வெளியே வந்தீங்க. ரஜனிஸ் வீட்டோட விண்டோ வழியா நீங்க குனிஞ்சு போறத நான் பார்த்தேன். அப்ப விடிஞ்சிருந்தது. ஆனாலும் எதுவும் ஆள் நடமாட்டம் இல்ல. உங்க சட்டப்பையில இருந்த கல்லு ஒன்னு ரெண்டு எடுத்து அந்த வீட்டோட விண்டோ வழியா எரிஞ்சீங்க. ஸ்டென்டல் சட்டென்று எழுந்தார். அப்படினா அந்த சாத்தான் நீங்களா தான் இருக்கணும். ஹோம்ஸ் அந்த புகழ்ச்சி கேட்டு புன்னகைத்தார். நீங்க அவரை கீழே வர சொல்லி கூப்பிட்டீங்க. உங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்து ஜன்னல மூடிட்டீங்க. கொஞ்ச நேரம் வெளியே நின்னு நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்க. கடைசியில அவர் இறந்ததும் அந்த வழியாவே போயிட்டீங்க. இப்ப சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டென்டல், இந்த விஷயத்தை எல்லாம் எப்படி நியாயப்படுத்த போறீங்க? இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? நீங்க பொய் சொல்றதா இருந்தா இந்த விஷயம் என் கை மீறி போயிடும். மிஸ்டர் ஸ்டென்டல் சிறிது நேரம் தன் கைகளில் முகத்தை புதைத்துக் கொண்டு அமர்ந்தார். அதன் பின் சட்டென்று தன் சட்டைப்பையில் வைத்திருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து எங்களுக்கு முன் இருந்த மேசை மீது வீசினார். இதனால்தான் நான் இந்த காரியத்தை பண்ணேன் என்றார் அவர். அது ஒரு அழகிய பெண்ணின் புகைப்படம். ஹோம்ஸ் குனிந்து அதை எடுத்தார். பிரெண்டா ட்ரெஜனிஸ் என்றார் அவர். ஆமா, பிரெண்டா ட்ரெஜனிஸ் என்றார் அவர். நான் பல வருஷமா அவளை காதலிச்சேன். அவளும் என்ன காதலிச்சா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஏன்னா என்னை விட்டுட்டு போன என்னோட வைஃப் இருக்கா. இங்கிலாந்து நாட்டோட கொடூரமான சட்டத்தால அவளை என்னால டைவர்ஸ் பண்ண முடியல. பல வருஷமா பிரெண்டா காத்துக்கிட்டே இருந்தா. ஆனா இதுக்குத்தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரது பெரும் புகழை அந்த கொடுமையான அழுகை சத்தம் கரைத்து விட்டது. ஒரு பெருமூச்சோடு மீண்டும் தொடர்ந்தார். ஃபாதருக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அவர் எங்களோட நம்பிக்கையை காப்பாத்தினாரு. அவர் தான் எனக்கு டெலிகிராம் கொடுத்தாரு. ஆப்பிரிக்காவுக்கு போன என்னோட லக்கேஜ பத்தியா நான் கவலைப்படுவேன். என்னோட பிரெண்டாவுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம். மிஸ்டர் ஸ்டென்டல் தனது சட்டைப்பையில் இருந்து ஒரு காகித உரையை எடுத்து மேஜை மீது வைத்தார். அதன் மீது சாத்தானின் பாதவேர் என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் அருகில் சிவப்பு நிற மண்டை ஓடு படம் போட்டிருந்தது. அவர் அதை என்னை நோக்கி நகர்த்தினார். நீங்க ஒரு டாக்டர் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இதை எப்படி பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சாத்தானோட பாதவேர் இல்ல, நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. பூடால இருக்கிற லெபார்டரியில இருக்கிற ஒரே ஒரு சாம்பிளை தவிர யூரோப்ல இது வேற எங்கேயுமே இல்ல. மெடிக்கல் ஃபீல்டு வழியாவோ இல்லைன்னா நஞ்சுகள் பற்றிய குறிப்பேடுகள் வழியாவோ இன்னும் இந்த சமாச்சாரம் நம்ம நாட்டுக்குள்ள நுழையல. அதோட வேர் ஒரு கால் போல இருக்கும். பாதி மனுஷ கால் போலவும் மீதி ஆட்டோட கால் போலவும் இருக்கும். அதனால்தான் அதுக்கு அப்படி ஒரு வினோதமான பேர் வச்சிருக்காங்க, தாவரவியல் வல்லுநர்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் சில மாவட்டங்களில் மரண தண்டனைக்கு இதை பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் அது இந்த ஆள் வரைக்கும் ரொம்ப மர்மமாவே பாதுகாக்கப்பட்டு வருது. ஒபாங்கி நாட்டில இருந்து நான் இதை ரொம்ப சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி சொல்லிக்கொண்டே அந்த காகிதத்தை பிரித்து அந்த செம்பழுப்பு நிற பொடியை காண்பித்தார். தட்ஸ் இட் என்றார் ஹோம்ஸ் மிகவும் தீர்க்கமாக. நடந்தது பெரும்பாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும் தான் நான் எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிட்டேன். ட்ரெஜெனிஸ் குடும்பத்துக்கு நான் எந்த வகையில உறவுங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டேன். அந்த குடும்பத்து பொண்ணு பிரெண்டா, அவளுக்காக தான் அவளோட பிரதர்ஸ் கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தேன். பணத்தை பிரிக்கிறதுல ஒரு தகராறு ஏற்பட்டு மோட்டிவர் மட்டும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அதுவும் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். அதனால எப்பயும் மாத்திதான் அவரை நான் மீட் பண்ணிருக்கேன். ஆனா அவரு தந்திரமா சந்தேகப்படுற மாதிரி நிறைய தடவை நடந்திருக்காரு. இருந்தாலும் சண்டை போடுற அளவுக்கு எதுவும் பண்ணல. ஒரு 2 weeks தான் இருக்கும் அவர் என்னோட வீட்டுக்கு வந்தாரு. நான் அவர்கிட்ட ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்த சுவாரஸ்யமான பொருட்களை காட்டிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த நச்சு வேர் பத்திய சொன்னேன். அச்சம் பற்றிய உணர்வுகளை கவனிக்கும் மூளையோட பகுதிய அந்த வேர் எப்படி கிளர்ச்சி ஊட்டுது அப்படிங்கறத பத்தியும், பைத்தியம் பிடிக்கிறது அப்படி இல்லைன்னா சாவுதான் அதோட இறுதி நிகழ்வு அப்படிங்கறதையும் அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா அதை அவர் எப்படி எடுத்தாருன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நான் பெட்டிகளை திறந்து அடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் எடுத்திருக்கணும். அது வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும், என்ன அளவு தேவைப்படும் எல்லாம் அவர் துருவி துருவி கேட்டது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அதை இவர் இப்படி பயன்படுத்துவார்னு நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கல. ஃபாதரோட டெலிகிராம் பிளைமவுத் வந்து சேர்ற வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எனக்கு இந்த நியூஸ் தெரியறதுக்கு முன்னாடி நான் கப்பல்ல ஏறிடுவேன்னு இந்த பாவி நினைச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வர பல வருஷம் ஆயிடுன்னு அவன் தப்பு கணக்கு போட்டிருக்கான். ஆனா நான் உடனே திரும்பிட்டேன். என்னோட நச்சு வேற தான் யூஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்காம நான் எந்த வித விளக்கங்களையும் கேட்டு பெற விரும்பல. உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம்னு நினைச்சுதான் உங்களை மீட் பண்ண வந்தேன். ஆனா எனக்கு ஏமாத்தம் தான் கிடைச்சது. மோட்டிமர் கொலை செஞ்சிருக்காருன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. பணத்துக்காக தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் பைத்தியமாக்கிட்டா பொதுவில் இருக்கிற சொத்து முழுசா தன்னோட கைக்கு வந்துருங்கிற நினைப்புல அவங்க மூணு பேர் மேல இந்த பொடியை டெஸ்ட் பண்ணிருக்கான். ரெண்டு பேர் பைத்தியங்களாவும் ஒருத்தர் சாவறதுக்கும் காரணமாயிட்டான். நான் காதலித்த ஒரே ஒரு உயிரையும் இப்படி அநியாயமா கொலை செஞ்சிட்டான். அந்த குத்தத்துக்கு அவனுக்கு என்ன தண்டனை? சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிறுத்தலாம், ஆனா அதுக்கான ஆதாரங்களை நான் எப்படி கொடுக்கறது? உண்மை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நிரூபிக்க முடியலாம், முடியாமலும் போகலாம். ஆனா நான் தொக்க கூடாது. அவனை பழி வாங்கணும்னு என்னோட மனசு துடிச்சுது. அதனால அவனை என் கையாலேயே கொள்ளணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், மீதி உங்களுக்கே தெரியும். நீங்க சொன்னது மாதிரியே நான் என் வீட்டுல நிம்மதி இல்லாம தான் இருந்தேன். விடிகாலையில எழுந்திருச்சேன், அவனை எடுப்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நான் ஒரு நீதிபதியாவும் தண்டனை கொடுக்கற அதிகாரியாவும் அவன் முன்னாடி வந்திருக்கிறதா அவன் கிட்டயே சொன்னேன். அந்த படுபாவை அப்படியே சேர்ல உட்காந்துட்டான். கையில இருந்த துப்பாக்கிய பார்த்துட்டு நான் விளக்க ஏத்தினேன், அந்த பொடிய மேல தூவினேன். அதுக்கப்புறம் வெளியே போய் கதவுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டேன். வெளியில வந்தா துப்பாக்கியால சுற்றுவேன் மிரட்டினேன். 5 நிமிஷத்துல அவன் இறந்துட்டான். கடவுளே, எப்படி இறந்தான்? என்னோட ஆசை காதலி பிரெண்டா அனுபவிச்சதுல 1/100 கூட பார்க்காம அவசித்துட்டான். மிஸ்டர் ஹோம்ஸ், நீங்க ஒரு பொண்ண காதலிச்சிருந்தா நீங்களும் இப்படிதான் பண்ணிருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் நான் இப்ப உங்க கையில, என்ன வேணும்னா நீங்க செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாவ பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஹோம் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார். உங்களோட திட்டம் என்னவா இருந்தது என்று இறுதியில் கேட்டார். நான் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் மறைஞ்சிடலான்னு இருந்தேன், எனக்கு அங்க இன்னும் வேலை இருக்கு.
அப்படின்னா அங்கேயே போய் நீங்க மீதி வேலையை முடிச்சிருங்க என்றார் ஹோம்ஸ். நான் உங்களை தடுக்க நினைக்கல. மிஸ்டர் ஸ்டெர்ன்டல் தனது பருத்த உடம்பை தூக்கிக் கொண்டு அமைதியாக தலைவணங்கி அந்த இடத்தை விட்டு சென்றார். ஹோம்ஸ் தனது புகைக்குழலை பற்ற வைத்தார். வாட்சன், இந்த கேஸ்ல நாம இன்வால்வ் ஆகணும்னு யாரும் நம்மளை கூப்பிடல. நம்மளோட என்கொயரி தனிப்பட்டது. நம்மளோட ஆக்ஷன்ஸும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். அந்த ஆளை நீங்க வெறுக்கலன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல என்று நான் பதிலளித்தேன். நான் யாரையோ காதலிச்சதில்ல. ஒருவேளை நான் காதல் செய்யற பெண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா நானும் சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட இந்த மாதிரி விஷயத்தை தான் செஞ்சிருப்பேன். யாருக்கு தெரியும்? மை டியர் வாட்சன், இப்ப நாம நம்ம மனசுல இருந்து இந்த கேஸ முழுசா வெளியெடுத்துட்டு தெளிவான ஒரு மனநிலையோட பாபிலோனியர்களோட வேர்களை பற்றி ஆராய்ச்சியை தொடங்குவோம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. என்ன நேயர்களே, கதையோட முடிவு எப்படி இருந்தது? ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த குற்றவாளியை தப்பிக்க விட்டது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல சட்டப்படி அவரை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அத்தோட என்னோட குரல் கதை சொல்லும் விதம் எப்படி இருந்தது இதை பத்தியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பேன். கதை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி கதை விரும்புகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஆடியோ புக்ஸ் பண்றதுக்கும் நிறைய உழைப்பு மட்டும் இல்ல, இந்த பதிவுக்கு தேவையான பிக்சர்ஸ், வீடியோ, ஆடியோ இதுக்கான செலவும் இருக்கு. இதுக்கு நீங்க டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனாலும் இன்டைரக்டா நீங்க உடனே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆறதும் உங்களுடைய தொடர்ந்த லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால சேனலும் க்ரோ ஆகும், எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் ஒரு கணிசமான வருமானம் கிடைக்கும். இதுதாங்க மறுபடியும் நாங்கள் இந்த விஷயத்த சொல்றதுக்கான ரீசன். கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்ல. ஓகே, மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப். பாதியில் நின்றது.